ஜெர்மனியில் வந்து பிரகாஷ் இணைந்திருக்கிறார். பழைய நாட்களை அசை போடுதல் அல்லது நினைவழியா நாட்களுக்குள் நீந்தி மகிழ்தல் என்பது ஒரு அற்புதமான வரம் என்று சொல்லலாம். வருட கடைசி என்பது வருட தொடக்கங்களை விட கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கலாம். எனக்கு என்னவோ இந்த வருடம் அப்படித்தான் இருக்கிறதாக உணர்கிறேன். கடக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கிறது கமலேஷ். அவை இனி வரப்போகிற புதிய நாட்களையும் தொடர்ந்து பீடிக்காதிருக்கும்படியாக இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் எனக்கு கிடைத்த பெரும் பொழுதுகள் ஊரில் இருந்த அந்த விடுமுறை நாட்கள். எவ்வளவு விஷயங்களை புலம்பெயர்ந்து வந்த இந்த 6 வருடங்கள் கடந்து போயிருக்கிறது. காலம் யாருக்காகவும் காத்திருக்காமல் போய்கொண்டே இருப்பது இயற்கையின் குரூரமானதும் வாழ்வின் பெரும் கொடையானதுமான உண்மையாக கூட இருக்கலாம். காலம் காவுகிற நதி நம் வாழ்வு. அது நிற்காமல் இருத்தல் அதன் இயல்பாயிருக்கிறது. ஆழம் அறிதலும் தெளிதலும் நாம் அன்றாடம் அறியாத அறிய விரும்பாதவைகளாக இருக்கலாம். மேலோட்டமான சலசலப்புகளையும் வளைவுகளையும் கண்டிருப்பதே பெரும்பாடென மாய்ந்து போவது நமக்கு போதுமென்றிருக்கிறது. வாழ்வின் சுகம் அதன் தேடல் அடியில் இருக்கிறதென்பதை கவனிக்காமலே கழிந்து விடுகிறது எங்களுடைய காலம். குறிப்பிடத்தக்கதொரு நீண்ட பிரிவுக்கு பிறகு பிறந்து வளர்ந்து கெட்டு அழிந்து காதலித்து கரையேறி கைவிடப்பட்ட ஊரை பார்க்க போயிருந்த அந்த நாட்கள் தந்த அனுபவம் சுவாரஸ்யம் கமலேஷ். இந்த இடைவெளியில் என்னிடம் ஏற்பட்டிருந்த மாற்றங்களோடு ஊரை பார்க்கையில் எனக்கு பெரிதாக தோன்றாவிட்டாலும் பெரும்பாலான விஷயங்களில் நான் தள்ளி நின்று பார்க்கவே சாத்தியமாயிருந்தது. இதைத்தான் நானும் விரும்பினேன். இந்த நேரத்தில் நான் மீட்ட வேண்டிய இன்னும் ஒன்று, முகம் அறிந்திராத ஒரு நண்பருக்கு அவருக்கு தெரிந்த ஒருவருக்கான உதவியொன்று செய்யலாம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அதை செய்ய தகுந்த நிலைமை என்னிடம் இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதை அவரிடம் சொல்லாமல் இருந்ததும் அவரை சந்திக்காமல் விட்டதும் உறுத்தலாகவே இருக்கிறது. சொந்த ஊரில் நடப்பதா இருந்தாலும் பிறந்து வளர்ந்த ஊரில் படலை திறப்பதா இருந்தாலும் எப்பொழுதும் போல என்னோடு கூட இருக்காத பணம் கட்டாயமான விஷயம். பணம் என்கிற ஒரே விஷயத்தில் அநேகம் உண்மையானவர்களாக இருக்கிறார்கள். வாழ்வு பணத்தை துரத்துவதிலிருந்து பணம் வாழ்வை துரத்துவதாய் இருக்கிறது இன்றைய புலம்பெயர் நாட்டு நிலவரம். நேரம் யாருக்கும் கிடைப்பதில்லை. தனியே நடக்கிற மனிதனை ஊருக்குள்ள எவருக்கும் பிடிப்பதில்லை. அன்றாட வாழ்வின் யதார்த்தம் கண்ணுக்கு தெரிந்தும் வடக்கின் அல்லது யாழ்ப்பாணத்தின் ஆதி மனோபாவம் இருக்கவே செய்கிறது. நிகழ்ச்சியில அன்புக்குரிய நண்பர் பிரகாஷோட அன்பு மடலை மீட்டிக் கொண்டிருக்கிறோம். ஜெர்மனியில் இருந்து இணைந்திருக்கிறார் தன்னுடைய அன்பு மடலோட.